என்ன தப்புன்னு நான் கேக்குறேன், திரு தமிழா தமிழா பாண்டியன்ட்ட நான் கேக்குறேன், உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இல்லாம உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடந்து அதுல வந்து நீங்க ஒரு ஆபீஸ் நடத்தி உங்க வாயில நல்லா வருது, இன்னைக்கு எத்தனையோ பேர் டார்ச் லைட்டை தூக்கி டிவியில அடிச்சவங்களாம் அறிவிச்சதோட சரி இன்னும் பணம் வந்துட்டு கல்வி பயிலகம் ஊக்கத்தொகை அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு புதுசா அரசியலுக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், மக்கள் தாமாக வந்து மரியாதை செலுத்தியதனால் அரசு தானாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்தியது. ஈஸியா ஒரு முறை தலைவரோட மொத்த பார்க்கணும்னு ஆசையில எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அப்போ அவனை போய் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் கேட்ட உடைக்கிறான், பேரிகார்டை தூக்கி அடிக்கிறான், போலீஸை தள்ளுறான். ஒரு சில சோசியல் மீடியாவை தான் கேக்குறீங்க, நீங்க தான் தூண்டி விடுறீங்க. நான் எப்போதும் நான் வந்து ஒரு பெட்டு வைப்பேன், இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா நான் இன்னைக்கு காலையில கூட வந்து விசால் சார் ரொம்ப வேலைகள்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துட்டு வர்றாரு, என்ன இன்டர்வியூ கொடுக்கறதுன்னு தெரியாமலே இன்டர்வியூ கொடுக்கறாரு. அது தப்பு செஞ்சவங்க தப்பு பண்ணவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. சாமிங்கிறாரு, அண்ணங்கிறாரு, கேப்டன்ங்கிறாரு, விஜயகாந்த் சாருங்கிறாரு. கேப்டன் இருக்கிறாரு ஆபீஸ்ல, நான் போய் கேட்கறேன் கேப்டன்கிட்ட, கேப்டன் இந்த மாதிரி எனக்கு கலைஞர் கதைவசனத்துல ரெண்டு படம் வாய்ப்பு வந்துருக்கு, நான் நடிக்க போலாமா அப்படி பார்த்தாரு. அவன் அவருடைய வசனத்தை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அலையிறான். நடிகர் சங்கத்துக்கு வேற ஒருத்தர் பேர் வைக்க போறாங்கன்னு எனக்கு தகவல் வந்த உடனே முதன் முதலாக நான் அப்பவே குரல் கொடுத்துட்டேன் நடிகர் சங்க கட்டடத்துக்கு. உண்மையில வந்து அவர் வேற மாதிரி மனிதருக்கு அவர்லாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ராம் சுந்தர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். மீடியா கிராஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய முதல் இன்டர்வியூ, சொல்லுங்க சார். ஆல்மோஸ்ட் விஜயகாந்த் சார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும், ஆனால் இன்னமும் நம்மளோட அவர் அடக்கம் செய்த இடமான தேமுதிக அலுவலகத்தில் இன்னமும் ஒரு ஒரு நாள் காலையிலையுமே மக்கள் கூட்டத்தை வந்து பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து அவங்களோட இன்னமும் அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு வெவ்வேறு அவங்கள பார்க்கும் போதே தெரியுது வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்த மாதிரி தெரியுது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? அங்கே போனீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக 10 நாள் இல்லை, என்னையோட 13வது நாள். நாளுக்கு நாள் வந்து கூட்டம் வந்து அதிகரிக்கத்தான் செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு போகும்போது அங்கே காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, சார் ஒவ்வொரு நாளும் வந்து கூட்டம் கூட்டிகிட்டே தான் சார் இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து முட்டையை போட்டுட்டு போகிறாங்க, முட்டை அடிச்சுட்டு போகிறாங்க. அது இல்லாமல் நேற்று பர்டிகுலராக ஒருத்தர் வந்து அவர் கட்சியே கிடையாதான், விழுப்புரம் பக்கத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு. அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போல இருக்கு. அந்த மேரேஜ் இன்விடேஷனை பொதுவாகவே ஊர் சைடில் வந்து மேரேஜ் இன்விடேஷன்லாம் கோயிலில் தான் கொண்டு வைப்பாங்க, பட் இவர் நேற்று என்னென்னா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து அந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் மேலே வந்து ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு வச்சிருக்காங்கங்கிறத தெரியுது. இது வந்துட்டு நாளுக்கு நாள் கூடத்தான் செய்யுது. நீங்க நிறைய நேர்காணல்ல சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து நிஜமே கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் தான் அவரு. அவரோட அது என்ன ஒரு துரதிருஷ்டமோ அது என்னன்னு தெரியல, அவரை பற்றி அவரோட மறைவுக்கு பின்னாடி தான் நமக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. அவர் அதை தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஏற்கனவே இந்த சோகமும் இருந்தது, அதே சமயம் இப்படி ஒரு மனிதனை இழந்துட்டோமே அப்படின்ற வருத்தமும் அவங்களுக்குள்ள இருந்தது. அன்னைக்கு வந்து பல தலைவர்களாக இருக்கட்டும், முன்னணி நடிகர்கள்லாம் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்னால வர முடியல. நீங்களே ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தீங்க, வடிவேல் அவர்கள் வந்து வரலை, அவர் எதுக்குமே வரமாட்டார், அவரோட இறப்புக்கு வந்து யார் வருவான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்து மனதளவில் எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இன்னைக்கு இன்னைக்கு அஞ்சலி செலுத்த வர ஒருவர்கிட்டையுமே வந்து ஏன் அன்னைக்கு வரலை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கே சார். இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த இதை நான் சொல்லலை. நாங்கள் வந்து போண்டாமணி அண்ணனுடைய இறப்புக்கு போயிருக்கும் போது என்னுடைய சுப்பராஜ் அவர்கள் வந்தார், நடிகர் சாரப்பாம்பு சுப்பராஜ் வந்தார். அவர் தான் அதை பேட்டியில் சொன்னார். வந்து நடிகர் அவர் வடிவேலை பற்றி கேட்டாங்க, அந்த ஏன் வந்து போண்டாமணியோட அந்த இதுக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து அதை வந்து தெளிவுபடுத்தினார். அவர் யார் சாவுக்கும் வரமாட்டார், மனோபாலா சாருக்கு வரமாட்டார், விவேக் சாருக்கு வரல, மயில்சாமி சார் சாவுக்கு வரல, அவர் எந்த சாவு
சாவுக்குமே அவர் வரல, அவர் சாவுக்கு யாரு போகான்னு சொல்லி அவர் தான் சொன்னார். நான் சொல்லல, நீங்க முதல்ல திருத்திக்கங்க. நான் சொல்லவே கிடையாது, அவர் சொன்னாரு. அப்போ கூட நான் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த உடனே நான் அண்ணன்ட்ட சுப்பராஜன்ட்ட சொன்னேன், ஏன்னா இதெல்லாம் சொல்றீங்க, அது அவங்களுக்கா தெரியணும்னு. வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது அவங்களா வரணும். அது வரலன்னா நம்ம என்ன சொல்றது, அது அவங்க இஷ்டம். புரியுதுங்களா? முதல்ல நீங்க அந்த கொஸ்டினே தப்பு, நான் அதை சொல்லல, சுப்பராஜன் தான் சொன்னாரு. பிளஸ் இன்னொன்று வந்து வர்றாங்க, அது வந்துட்டு லேட்டாக வர்றாங்க. வந்து நம்ம வந்து அவங்கள திணிக்கலை, ஏன் வரல, ஏன் வந்தீங்க அப்படிலாம் நம்ம சொல்லலை. பட் அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா திரு விசால் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஒரு நடிகர் சங்க பொதுச்செயலாளர், அவங்க வந்துட்டு எப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, அவர் ஊரில் இல்லைன்னா கூட அதை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 50 பேர் ஒரு 100 பேரோட வந்து ஒரு ஓப்பன் வேனில் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் பிடிச்சி நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து இதயாஞ்சலி அப்படின்னு கேப்டனுக்காகன்னு போட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக வந்தால் ஒரு அவரை ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இவங்க வந்து நான் பார்த்தேன், என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் அங்கே தான் இருந்தேன் 2 நாளாக, நான் எங்கேயுமே போகலை, 2 நாளாக நான் அங்கே தான் இருந்தேன். 2 நாளில் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம்னு அவன் சொல்லிட்டு வந்தவங்க ஒரு 7-8 பேர் தான் வந்தாங்க. அதில் வந்து நம்ம விஜய் சேதுபதி சாரெல்லாம் பாராட்டணும், கூட்டத்தில் இடிபட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வந்தார். அதே மாதிரி அக்கா கோவை சரளாக்காவும் அதே மாதிரி, அப்போ அவங்களோட அதே மாதிரி அஜய் ரத்னம் சார் கூட வந்தார், பிரேம் சார் வந்தார், அப்புறம் இளையராஜா சார், வைரமுத்து சார் எல்லாமே. இன்ஃபேக்ட் வந்து கவுண்டமணி சாருக்கு வயசு என்னங்க, 82-84 வயசுங்க, அவரே வந்து அந்த கூட்டத்தில் வர்றாருல்லங்க. நம்மளால அவரோட உடல்நிலை எந்த நிலைமையில் இருக்குன்றது அங்கேயே புரிய முடிஞ்சது. ஆமாம், அப்போ பாருங்க, அப்போ அதுதான் வந்துட்டு என்கிட்ட வந்து அக்கா நம்ம அம்மா விஜயகுமாரி அம்மா என்கிட்ட பேசினாங்க. விஜயகுமாரி அம்மானா யாருன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, பழைய SSR அவங்களுடைய மனைவி. அவங்க வந்து பெரிய ஹீரோயின் அந்த காலத்துல. திரு SSR அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தவங்க, கண்ணகி படத்துல எல்லாம் பயங்கரமா வசனம் பேசினவங்க. SSR விஜயகுமாரி அம்மா வந்து அந்த அளவுக்கு அவங்க பெரிய டாப் ஹீரோயின். அப்போ அவங்க என்கிட்ட போன்ல பேசினாங்க, அவங்க பையன் SSR கண்ணன் அவர்கள் எனக்கு போன்ல பேசினாங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நடிகர் சங்கம் விஜி தம்பிக்கு சரியான முறையில் ஹானர் பண்ணலை. இப்போ விஜி தம்பி அந்த இடத்துல இருந்து வேற ஒருத்தர் இந்த மாதிரி நடந்ததுன்னா விஜி தம்பி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவங்க வந்து அவங்க ஆதங்கத்தை சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுமே சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொல்கிறது 100% ஏற்றுக்கிறேன் சார். அதாவது இந்த இழப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குன்றதும் என்னால் முழுசாக யூகிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, அதாவது மக்கள் எல்லாருமே அப்படி ஒரு அஞ்சலியை வந்து அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து செஞ்சிட்டாங்க. நாங்கள் குறிப்பாக ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, இது வந்து கடவுள் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு இறுதி ஊர்வலத்தை வந்து கொடுக்க மாட்டார், விஜயகாந்த் சாருக்கு வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வழி நெடுக மக்கள் நின்று மலர் தூணுது. இன்னும் நிறைய அதிசயங்கள் வந்து நடந்ததை நாங்கள் பார்த்தோம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் குறிப்பாக சொல்லி கேட்குறேன் சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அன்னைக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இத்தனை நாளுக்கு அப்புறமும் அது தொடர்றது, அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சார், அது நாங்கள் கேட்கல சார். நீங்கள் கேட்கல சார், நீங்கள் தான் சார் கேட்குறீங்க. அது வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு சில சோசியல் மீடியாவை தான் கேட்குறீங்க, நீங்கள் தான் தூண்டி விடுறீங்க. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணும், ஏதாவது அதை வச்சு பண்ணணும்னு நீங்கள் தான் தூண்டி விடுறீங்க. நாங்கள் யாராவது கேட்குறோமா? நாங்கள் வந்து எங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு தான் சொன்னோமே தவிர அவர் வரல, இவர் வரல அப்படின்னு நாங்கள் யாருமே குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க வேலைகள் 1000 வேலைகள் இருக்கலாம், அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியிடத்தில் இருக்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் வர்றாங்க. திரு சரத்குமார் சார்லாம் ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாகவே இங்கே வந்தார், வீட்டுக்கு கூட போகலை. ஸோ வந்து வர்றாங்க. இப்போ நேற்று கூட சூரிய சார் வந்தார், இன்னைக்கு காலையில் கூட வந்து விசால் சார் ரொம்ப வேலைகள்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு வர்றாரு. என்ன இன்டர்வியூ கொடுக்கறதுன்னு தெரியாமலே இன்டர்வியூ கொடுக்குறாரு. அது தப்பு செஞ்சவங்க, தப்பு பண்ணவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சாமிங்கிறாரு, அண்ணங்கிறாரு, கேப்டன்கிறாரு, விஜயகாந்த் சாருங்கிறாரு, அதுலேயே ஒரு தெளிவு இல்லையே. அப்போ வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க பேட்டியில், ஏன்னா நீங்கள் அந்த கட்டடத்துக்கு நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் பேர் வைப்பீங்களான்னு. அப்போ இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சொல்லணும்ல, ஆமாங்க அதுக்கு நாங்கள் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுறோங்க, செயற்குழு பொதுக்குழுல ஒரு முடிவு பண்ணிடுறாங்கன்னு சொல்லணும். அதை சொல்லலை அவர். இப்போ இந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிறத ஒரு வெளி உலகத்துக்கு காட்டினது யார்? கேப்டன் தானே. இப்போ வந்து அந்த கிரவுண்டு வந்து இப்போ 16 கிரவுண்டோ 18 கிரவுண்டோ வாங்கி கொடுத்தது NS கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணருடைய பணத்தில் அந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல பில்டிங்கை கொண்டு வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்குனது திரு MGR அவர்கள், திரு சிவாஜி அவர்கள், திரு SSR அவர்கள், ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள், அந்த காலத்தில் உள்ள நடிகர்கள் அத்தனை பேருமே. அப்போது அது கடனில் வந்துச்சு, அந்த கடனை அடைச்சது
யார் காலத்தில் கேப்டன் அவர்கள் 250 உச்ச நட்சத்திரங்களை 4 கண்ட்ரிக்கு கூட்டு போய், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், லண்டன் சொல்லி 4 கண்ட்ரிக்கு கூட்டு போய் அவ்வளோ பேரை பாதுகாப்பாக கொண்டு போய் இங்கே சேர்த்து, சாதாரணமாக ஒரு 5 பேரே நம்ம வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது நடிகர்கள் அவங்கள எப்படி கூப்பிட்டு போயிட்டு எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும். திரு ரஜினி சார் அவர்கள் ஏர்போர்ட்டில் போகும்போதே இங்கே ஏர்போர்ட்டில் வச்சு ஒருத்தர் கூட்டத்தில் வந்து நகத்தை வச்சு கீச்சிட்டாங்க. கேப்டன் கொஞ்சம் லேட்டாக போகிறாரு, ரஜினி சார் கையில் பிளட் இருக்குது, என்னங்கும்போது இந்த மாதிரி கூட்டத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னு யார் அப்படின்னு அவர் ரஜினி சார் காட்டுறாரு. இவர் இப்போ கேப்டன் போய் அங்கே போய் அவரை போய் சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை சேஃப்டியாக கூப்பிட்டு போய் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் அவர் வந்து அது யாருங்க முடியும், புரியுது அந்த பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். அப்போ அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு போய் அங்கே போய் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியிலையும் கூட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பணத்தை வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு பதிவில் அம்மா கிரியேஷன் சிவா கூட சொல்லியிருப்பார், சட்டையை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு பணத்தை இமீடியட்டாக வைக்கலைன்னா தொலைச்சிருவோன்னு சொல்லி அந்த இடத்துல வெளிநாட்டில் போய் யார் என்னன்னு தெரியாத இடத்துல போய் அவரை இது பண்ணி பணத்தை வாங்கி கொண்டு கொடுத்து இங்கே கடனை அடைச்சி வைப்பு நிதியை வச்சுட்டு வந்தா அவர் பேரில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் வலிக்குது? என்னதான் சார் சொல்கிறாங்க அதுக்கு? அவங்க இப்போ 19ஆம் தேதி பாருங்களா, அது கூட இரங்கல் அஞ்சலி 19ஆம் தேதி, எவ்வளோ 20 நாள், 22 நாள் கழிச்சு எந்த ஒரு விஷயம் சார் தடுக்குது? அதாவது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க தான் கேட்கணும், எந்த விஷயம் தடுக்குது, இல்லை இதில் வேற ஏதாவது குறுக்கீடு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து கேட்கணும். ஏன்னா நான் இதை முதன் முதல்ல எப்போ குரல் கொடுத்தேன்னா 8 மாதத்துக்கு முன்னாடியே நான் குரல் கொடுத்துட்டேன். ஓகே, நடிகர் சங்கத்துக்கு வேற ஒருத்தர் பேர் வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தகவல் வந்த உடனே முதன் முதல்ல நான் அப்போவே குரல் கொடுத்துட்டேன், நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறத நான் முதல் முதல்ல அழுத்தமாக நான் சொன்னேன். இவங்க எங்கேயாவது ஒரு 4 பில்டிங் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஓரமாக இருக்கிற பில்டிங்க்கு பேர் வைக்கக்கூடாது. புரியுதுங்க சார், மெயின் பில்டிங் பேரே அவர் பேர் வைக்கணும், மெயின் பில்டிங் பேரே கேப்டன். ஏன்னா அந்த இடம் வந்து இவர் இல்லைன்னா இன்றைக்கி பேங்கில் ஜப்தியாக போயிருக்கோம். ஏங்க நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேங்க, ஏபிடி சர்வீஸுக்கு நான் போயிட்டு வரேங்க, அங்கே ஒருத்தர் சொல்கிறாருங்க, ஏங்க இவங்க ஏங்க நடிகர் சங்கம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, பொதுமக்களே பேசுகிறாங்க. புரியுது, நான் வந்து சினிமாவில் இருக்கிறோம், நம்ம அரசியல்வாதி, அதை விடுங்க ஒரு காமன் ஒரு பப்ளிக்கே பேசுகிறாங்க, என்னங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் வரலைங்களே, எங்க அவருக்கு ஏதாவது ஒன்று நடிகர் சங்கம் செஞ்சுருக்கணும்ல, அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இவங்க அதெல்லாம் இந்த தப்பெல்லாம் அவங்க செஞ்சது தப்பு தான், சரியாக மரியாதை செலுத்தலை. நிறைய பேர் வருவங்கள 2000 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. என்னுடைய கணக்குப்படி அந்த முதல் 2 நாள் நான் டோட்டலாக பார்த்தோம்னா அதில் உச்ச நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர்லேருந்து 70 பேர் தான் வந்திருப்பாங்க. அதுலேயும் சிலர் வந்துலாம் வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க, பரத் சார்லாம் அழுதார், ஸ்ரீகாந்த் சார் தான் முதன் முதல்ல அதை வந்து அங்கே வந்து மேடையிலே சொன்னார், நடிகர் சங்கத்துக்கு பேர் கேப்டன் பேர் வைக்கணும்னு நடிகர் ஸ்ரீகாந்த், அவர் ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் சார் தான் முதல்ல அதில் மென்ஷன் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அப்போ ஒரு நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து செஞ்சு ஒரு 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 50 நடிகர்களை உங்களால் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஊர்வலமாக போய் ஒரு மலரஞ்சலி வச்சுருக்கக்கூடாது, செய்யணும்ல. அடுத்த நாள் தீவுத்திடலில் ஃபைட்டர்ஸ் யூனியன்லேருந்து வர்றாங்க, 200 பேர் வர்றாங்க, போலீஸ் விடலை, ஆனாலும் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்து மலர் வளையம் வச்சுட்டு போகிறாங்கல்ல, அப்போ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கணும்ல. புரியுதுங்களா? எங்களுக்கு வருத்தம் அதான், அவங்க வீட்டு சைடில் யாருமே எதுவுமே சொல்லலைன்னு வைங்க, பட் எங்களுக்கு வருத்தம் இருக்குல்ல, ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவர், கடனை அடைச்சவர், நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு, அங்கே இருக்கிற இன்ஃபேக்ட் இருக்கிற பெரிய நடிகர்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்லேயும் அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு, சினிமாவில் கேரியர்லேயும் உதவி செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு உதாரணம் சூர்யா சாரே நான் சொல்லுவேன். நான் சூர்யா சாருடைய பர்சனல் லைஃப்லாம் உதவி பண்ணியிருக்காரு, அவர் சினிமா கேரியருக்கும் உதவி பண்ணியிருக்காரு, அஜித் சாருக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால் சொல்கிறேன் நான், அவங்களுக்கு அது தெரியணும். நாங்கள் அவங்க வீட்டு சைடுலாம் ஒன்றுமே சொல்லலை, என்ன வர்றாங்க, ரெகுலராக வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, துக்கம் விசாரிச்சுட்டு போகிறாங்க, நாங்கள் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, ஏன் பண்ணலன்னு தான் கேட்குறோம் சார். இன்றைய தேமுதிகாவோட பொதுச் செயலாளர் பிரேம்லதா அவர்களோட இந்த இந்த இறுதி அஞ்சலி இதுக்கப்புறம்லாம் அவங்களை மீட் பண்ணி பேசுனீங்களா சார்? அவங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க? இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அன்னியார் அவர்களை வந்து 4-5 தடவை போய் நான் சந்தித்தேன். அதாவது கூட நாங்கள் வந்து நான் வந்து ஒரு 2002லேருந்து தான் நான் வந்து கேப்டனோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஃபுல் டைம் நம்ம ட்ராவல் பண்ணலை, பட் அவங்க வந்து கிட்டத்தட்ட 33 வருஷம் ஃபுல் டைம் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய இழப்பு தான் அவங்களுக்கு, பெரிய இழப்பு. அந்த பசங்கள்லாம் அன்னைக்கு தேம்பி தேம்பி அழும்போதுலாம் வந்துட்டு நமக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பசங்கக்கிட்ட பேச முடிஞ்சதா சார்? இல்லை, பசங்கள்லாம் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கிறாங்க. இன்னும் யாருமே அதுலேருந்து வெளியில் வரல. தண்ணி உண்மையில் வந்து அவர் வேற மாதிரி மனிதர்கள். அவர்லாம்
அதாவது ஒரு 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 நல்ல டாக்டர் ஆகிடலாம், ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆகிடலாம், ஒரு நல்ல ஐபிஎஸ் ஆகிடலாம், ஒரு நல்ல டைரக்டர் ஆகிடலாம், ஒரு நல்ல கேமராமேன் ஆகிடலாம், ஒரு நல்ல ஆங்கர் ஆகிடலாம், ஒரு நல்ல அரசியல் தலைவரை கூட ஆகிடலாம். ஆனால் ஒரு நல்ல மனிதர் ஆகிறது கஷ்டம். அதுவும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மனுஷன் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மனுஷனை உங்களுடைய சில சோசியல் மீடியா வந்து மீம்ஸ் போட்டு ட்ரால் பண்ணி அதெல்லாம் எவ்வளோ இல்ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? அவரை பற்றி அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க. இன்றைக்கி வந்து அதே சோசியல் மீடியா வந்து அவரை வந்துட்டு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே முதலே சொன்னோம். இன்றைக்கி வந்து எங்கேயோ பழைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து போட்டு அவர் எப்படி இருந்தார், அவர் அப்படி பண்ணார்னு. அது இருக்கும்போது ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க? ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிங்க? ரஜினி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அன்றைக்கி 8:45 இருக்கும், அவங்க பிஏ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் பேசுகிறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னா ரஜினி சார் எங்க இந்த சம்பவம் உண்மையான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு உங்கள் மீடியா பண்ணி வச்சுட்டீங்க. உயிரோடு இருக்கும்போதெல்லாம் அவரை வந்துட்டு இறந்துட்டாருன்னு அவர் பிஃபோராகவே சொல்லி 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 அந்த மாதிரி பண்ணி இந்த மீடியா சோசியல் மீடியா பத்திரிக்கை 4வது தூண்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு தர்மத்தை கூட நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டேங்கிங்களே. ஒரு சில மீடியா, எல்லா மீடியாவும் நான் சொல்லலை, அந்த தர்மத்தை கடைப்பிடிங்க. டிரான்ஸ்பரண்டாக இருங்க, வெளிப்படைத்தன்மையாக இருங்க, உண்மையாக பேசுங்க. ரஜினி சார் வந்து கேட்குறாரு உண்மையான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு மீடியா வந்து இருக்குது, உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குது. ஒரு சிலர் பண்ணுற தப்புக்கு எல்லா மீடியாவுமே தப்பாக பேர் எடுக்கிறீங்க. அப்புறம் ரஜினி சார்கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி, ஆமாம் சார் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னா. இப்போ நான் வெளியூரில் ஷூட்டிங்கில் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், நான் எப்போ அடக்கம் பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டுட்டு சொல்கிறேன் சார்னா, அப்புறம் நான் கேட்டுட்டு, அவர் கம்யூனிகேஷனில் இருந்தார், மதியம் பேசினாங்க, நைட்டு பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன் சார் 4 மணிக்கு அடுத்த நாள் கட்சி ஆஃபீஸில் தான் அடக்கம் பண்ணுறாங்க சார். அப்படின்னா இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, எங்கேயாவது இது பண்ணுறாங்களான்னா, அப்போ அதுக்குள்ளே ஆமாம் சார் ஒரு 9:30 இருக்கும் பேசும்போது, ஆமாம் சார் தீவிரத்தரலுக்கு இது பண்ணுறோம் சார் அப்படின்னா. அப்போ அவர் வந்தார், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்தார். திரு விஜய் அவர்கள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்தார். விஜய் ஆண்டனி சார் எப்படி வந்தார்னு உங்களுக்கே தெரியும். அந்த கூட்டத்தில் தாண்டி குதித்து பேரிகார்டெல்லாம் மிதித்து ஒரு ஹீரோங்கிற இது கூட பார்க்காம வந்து பார்க்குறாருல, அதுதான் அம்மா விஜயகுமாரி அம்மா சொல்கிறாங்க. எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி, விஜய் தம்பியே போலீஸ் அடிபட்டு கூட போய் பார்க்கணுங்க, நடிகர் சங்கத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்காருங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, என்ன எங்களெல்லாம் விட சீனியர் அவங்க. இன்னும் அவன் நாங்கள்லாம் வந்துட்டு இப்போ பிறக்க முன்னாடி அவங்க நடித்தவங்க, அவங்கெல்லாம் வந்து அப்போ வருத்தப்பட்டு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டாங்க, நடந்துக்கிட்டாங்க அவங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பிராயச்சித்தம் தேடணும்னா அந்த மெயின் பில்டிங்குக்கு நீங்கள் அவருடைய பேர் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் செஞ்ச இந்த குறை தப்பு எல்லாம் அதுலேருந்து நிவர்த்தி ஆகும். ஒரு மேடையில், அதாவது விஜயகாந்த் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு ஒரு மேடையில் உங்களை கூப்பிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் நிறையா விஷயம் எல்லாருமே உங்ககிட்ட ஈகராக கேட்குறாங்க, விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் நிறையா அவரை பற்றி கேட்குற எல்லா விஷயமே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்களாக இருக்குது, நிறையா சொல்லுங்கள் நிறையா சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதனால் அந்த முறையில் உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் எதை சொல்கிறது அவருக்குள்ளே இருந்த கோபத்தை சொல்லவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது என்ன சார், அவருக்கு என்ன மாதிரியான கோபம்? இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது அடையாறு திரைப்படக் கல்லூரியில் அந்த முன்னாள் மாணவர்கள் இன்னார் மாணவர்கள் 3வது நாள் ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல்ல அஞ்சலி கூட்டம் நடத்தினது வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் தான். இந்த முன்னாள் மாணவர்கள் ஆபாவணன் சார், வந்து அரவிந்தராஜ் சார், அப்புறம் நிறைய கேமராமேன் சரவணன் சார், வந்து பன்னீர்செல்வம் சார், ரமேஷ் சார், ரமேஷ் யாதவ், நிறைய டெக்னீஷியன்ஸ் முன்னாள் மாணவர்கள். நானும் முன்னாள் மாணவருங்கிற முறையில் நானும் போயிருந்தேன், எனக்கும் அழைப்பு வந்தது, நானும் போயிருந்தேன். அப்போது அங்கே பேசும்போது நான் கேப்டனை பற்றி சொன்னேன். அவருடைய மனித நேயத்தை பற்றி சொல்கிறதா, இல்லை அவருடைய கொடுக்குற தன்மையை பற்றி நம்ம சொல்கிறதா, இல்லை அவர் கோபத்தை பற்றி சொல்கிறதா? கோபம் அப்படின்னா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், சும்மா எல்லாத்துக்கெல்லாம் கோபப்பட மாட்டார். அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும், அதனால தான் அவர் கோபப்படுவார். எல்லா விஷயத்துக்கும் அவர் கோபப்பட மாட்டார். இதில் இன்ஃபேக்ட் ரஜினி சாரே அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் கோபப்பட்டாருன்னா கோபப்படுறதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நான் சொல்கிறேன், அடுத்தவங்களை பற்றி தப்பாகவே பேச மாட்டார். இந்த திரு வடிவேல் அவர்கள் எவ்வளவோ பேசினார், எங்கேயாவது ஒரு இடத்துல திரு வடிவேலை பற்றி கேப்டன் தப்பாக பேசியிருக்கிறாரா? பேசவே மாட்டார். நாங்கள்லாம் இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அதே மாதிரி நாங்கள் யாரையாவது பற்றி ஒரு விஷயமா அவர்கிட்ட சொன்னோம்னா, ஏன் ஆள் இல்லாதப்போ சொல்கிறீங்க, ஆள் இருக்கும்போது சொல்லுங்கள், அவர் இருக்கும்போது சொல்லுங்கள் அப்படிம்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் சொல்கிறது. இன்ஃபேக்ட் வந்து எம்ஜிஆர் அவர்களே கொடுக்கறத வெளியில் வந்து பிரபகண்டாப்படுத்துவார், விளம்பரப்படுத்துவார். ஓகே. திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடைவள்ளன்னு பேர் எடுத்தவர். அவர்கிட்ட அப்போது ஒரு பத்திரிகை, இப்போ இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் மாதிரி கிடையாது, அப்போது இருக்கிற பத்திரிகை நண்பர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க.
அந்த நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்டாராம், நீங்கள் குடைவள்ளல்னு சொல்கிறீங்க, கொடுக்கறத ஏங்க வெளியில் விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்காங்க எம்ஜிஆர்கிட்ட. அப்போ அவர் எம்ஜிஆர் என்ன சொன்னாராம், நான் கொடுத்த வெளியில் தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 10 பேர் உதவி செய்வாங்கள்ல, அதனால் நான் வந்து கொடுக்கறத நான் வெளியில் விளம்பரப்படுத்துகிறேன்னு சொல்லி. நாங்கள் சொல்கிறோம், அது அதிமுக நண்பர்களாகட்டும் எம்ஜிஆரோட ரசிகராகட்டும் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அது ஒரு படி மேலேயே போயிட்டார் கேப்டன், செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார். எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு, செஞ்சதை சொல்லியே காட்ட மாட்டார். அன்னைக்கு அந்த ஊர்வலம் வரும்போது அண்ணா நகரில் அந்த ஆர்ச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜு மேலே ஒரு வயசான பூ வியாபாரம் பண்ணுற அம்மா, அவங்க வியாபாரம் பண்ணுற வச்சுருந்த பூவை மூட்டையோடு கொட்டினாங்கங்க. அதை விற்றாதாங்க அவங்களுக்கு அன்னைக்கு வீட்டில் போய் சாப்பிட முடியும். அப்போ அந்த பூக்கார அம்மாவுக்கு இவர் ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கிறார். ஓகே, புரியுதுங்களா? என் மேக்சிமம் நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு, ஆனால் அதை சொல்லி காட்ட மாட்டார். எங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. நானே அடுத்த நாள் பேப்பர் பார்த்தான் தெரியுது, மதுரையில் ஏர்போர்ட்டு பக்கத்தில் பெரிய ஆலங்குளம்னு ஒரு ஏரியா, அதில் 7 ஏக்கர் நரிக்குறவருக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் தென்காசி மாவட்டம், அங்கே ஆய்க்குடின்னு ஒரு ஊரில் சேவா அமர் சேவா சங்கம்னு ஒரு சங்கத்தை நடத்துகிறவங்க அங்கே வந்து ஊனமுற்றவர்களுக்கு ஒரு இல்லம் வச்சுருக்கிறாங்க 5 ஏக்கரில். அந்த 5 ஏக்கர் வாங்கி கொடுத்தது இவர் தாங்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செஞ்சுருக்கிறாரு, சொல்லி காட்டலை. அது இப்போ எல்லாமே வெளியில் தெரியுது. பட் அது இவர் செஞ்சதும் தெரிஞ்சுது. எங்கே எப்போ தெரிஞ்சுது? கார்கில் போர் வரும்போது 1 கோடி ரூபா நிதி கொடுத்தார். இவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை ஸ்டேட்டில் இருக்கிற நடிகர்களும் வந்து கொடுத்தாங்க. இவர் அன்னைக்கு கொடுத்ததுனால இவருக்கு அன்னைக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே, சுனாமி வரும்போது 1 கோடி ரூபா பொருட்கள் அனுப்பினார். எங்கே மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவர் நிற்பார், உதவி பண்ணுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு நிறைய உதாரணமே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு நாள் நான் சென்னை எக்ஸ்பிரஸ் படம் ஷாருக்கான் படம் ஷூட்டிங்கு மகாராஷ்டிராவில் பூனே தாண்டி வாயுன்னு ஒரு ஏரியா, இதில் நிறைய இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். நான் சத்யராஜ் சார், பெசன்னகர் ரவி சார், ஜாஸ்பர், இன்னொரு நடிகர், மொத்தம் 5 தமிழ் நடிகர்கள். அப்போ சத்யராஜ் சார் ஷார்ட் பிரேக் டைத்தில் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏவிஎம்மில் ஒரு ஃப்ளோரில் ஷூட்டிங்கில் இருந்தேன், பக்கத்தில் விஜி ஃப்ளோரில் ஷூட்டிங்கில் இருந்தார், 6 மணிக்கு மேலே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், அவரும் கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் நான் பேப்பரை பார்க்குறேன், கும்பகோணத்தில் பள்ளிக்கூட தீ விபத்து, இதில் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, விஜயகாந்த் நேரில் வந்து 5 லட்சம் ரூபா நிதி கொடுத்தாரு அப்படின்னு நான் அடுத்த நாள் பேப்பரை பார்க்குறேன். என்னடா, 6 மணி வரைக்கும் இங்கே தானே இருந்தார், இவர் எப்போ போனார், சரி இன்னைக்கு அடுத்து ஷூட்டிங் லேட்டாக தான் வருவார் அப்படின்னு நான் ஃப்ளோருக்கு போனோம்னா, எனக்கு முன்னாடி விஜயகாந்த் அங்கே போய் உட்காந்துட்ருக்காரு ஃப்ளோரில் வித் மேக்கப்பு காஸ்டியூமோட. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் டார்ச் லைட்டை தூக்கி டிவியில் அடித்தவங்களாம் அறிவித்ததோட சரி, இன்னும் பணம் கொடுக்கல. அறிவிச்சோட இருக்கு, கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்துக்கு இவர் இவ்வளவு ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னவர் அறிவிப்போட சரி, இன்னும் பணம் கொடுக்கல, இன்னமும் கொடுக்கல. அப்ப இதுக்கெல்லாம் மத்தியில இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் மக்கள் தன்னெழுச்சா ஒரு கூட்டம் வந்தது, அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அந்த மனுஷனை போட்டு நீங்க மீம்ஸ் பண்ணி ட்ரால் பண்ணி, நான் ஒரு தடவை கேட்டேன் நான் கேப்டன்ட, கேப்டன் இந்த மாதிரி இவங்க பண்றாங்களே உங்களுக்கு கோபம் வரலையா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கோபம் வருது அப்படின்னு, அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, என்னைய வச்சு அவங்க சம்பாத்தியம் பண்றாங்க, பண்ணட்டும், அவ்வளோதான். ஓகே சார், இன்றைக்கி வந்து தேமுதிக அப்படின்ற ஒரு முக்கியமான கட்சியில் நீங்கள் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு இடத்துலேருந்து நான் உங்ககிட்ட வந்து க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் மீது தொடர்ச்சியாக வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கு சார். குறிப்பாக வந்து அவர் இறந்த வீட்டில் கூட இவங்க வந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட அது பொறுப்பு, அது வந்திருக்கவங்க எந்தெந்த ஊர்லேயே வந்து வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி தான், அவங்க வந்து பத்திரமா திரும்பி போகணும் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு. விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் கூட அவரும் அந்த பொறுப்பை வந்து கையில் எடுத்து பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் இவங்க பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் ஏன் சார் ஒரு மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, இவங்க அரசியல் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்றதுலாம். இல்லை, அங்கே என்ன நடந்ததுங்கிறது இந்த பேசுகிறவங்களுக்கு தெரியுமா? காசை கொடுத்து காசை வாங்கிட்டு வந்து கேமராவுக்கு முன்னாடி மைக்கை மாட்டிட்டு என்ன வேணாலும் பேசலாம்லாம் கிடையாது. நான் வந்து பர்டிகுலராக திரு தமிழா பாண்டியன் அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன் நான். அது அவர் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமலே அவர் பேசுகிறாரு. அங்கே என்ன நடந்ததுங்கிறது எங்களை மாதிரி கூட இருந்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வெளியில் நிற்கிறாங்க, மேம்பாலம் பிரிட்ஜு மேலே நிற்கிறாங்க. இது அடக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க கலையலை. அப்போ காவல்துறை உயர் அதிகாரிகள் திரு அஸ்ரா கார்க்கு அவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க, என்கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க, சார் கூட்டம் கலைய மாட்டேங்குது சார்,
என்ன சார் பண்ணுறது, நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் மைக்கில் பேசிகிட்ருக்கிறேன், அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓரளவு தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நம்மளே மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேப்டன் மேலே அதீத ஈடுபாடு உள்ளவங்க, எங்கேருந்துலாமோ வந்திருக்கிறாங்க. அவங்க கடைசியாக ஒரு முறை தலைவரோட மொத்த பார்க்கணுன்னுடைய ஆசையில் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அப்போ அவனை போய் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவன் கேட்டால் உடைக்கிறான், பேரிகார்டை தூக்கி அடிக்கிறான், போலீஸை தள்ளுறான், என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ மேடத்தை வச்சு பேசுங்க, மேடத்திட்ட நான் பேச மாட்டேன், நீங்கள் போய் கேளுங்க. அவர் போய் அன்னியார்கிட்ட போய் கேட்குறாரு, அன்னியார் முடியாதுனாங்க, பேச மாட்டேங்க, நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் பேசினா தப்பாகும், அவங்க அப்படியே சொன்னாங்க. அப்போ திரும்ப எல்லாருமே வந்து சொன்னாங்க, எல்லாரும் அதிகாரிகள்லாம் வந்து இல்லை பேசலைன்னா எதுவும் அசம்பாவிதம் நடந்துடும், கலைஞ்சி போக மாட்டுக்காங்க, அங்கேயே தான் நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போ வந்து சுதி சார் தான் சொன்னாங்க, அப்போ வந்து இப்போ போயிட்டு பேசுங்க அப்படின்னு. அப்போ அன்னி போய் பேசுனாங்க, இந்த மாதிரி எல்லாருமே உள்ள அலோவுடு கிடையாது, கூட்டம் வந்து இடம் சின்ன இடம், 200 பேருக்கு தான் அலோவுடு இருந்தது. அதில் வந்து முதலமைச்சர், அமைச்சர்கள், அப்புறமா கவர்னர், முக்கியமான விஐபி, குடும்பத்துக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் கடைசியாக உங்கள் தலைவருடைய முகத்தை கூட பார்க்க முடியல, அது இடம் சின்னதாக இருந்தாலும். அதுக்காக தான் நம்ம வந்து தீவு தொடரில் கொண்டு போய் இது பண்ணோம், நீங்கள் எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஏன்னா கேப்டன் வந்து ஒவ்வொரு கூட்டம் முடிங்கும் போது இதுதான் சொல்லுவார், உங்கள் அந்நியாரா, நானும் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வலுப்பெறும். இதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன், திரு தமிழா தமிழா பாண்டியன்ட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்து அதில் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்தி உங்கள் வாயில் நல்லா வருது, அப்போ உங்கள் மனைவியார் ஒரு 3 நாள் கழித்து அங்கே போய் அந்த ஆஃபீஸுக்கு போகாமல் இருப்பாங்களா? அதை யார் நடத்துவா? அது யார் பொறுப்பை எடுப்பா? புரியுது சார். நீங்கள் வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ்கிட்ட கேளுங்கங்க, லேடிஸ் சொல்லுவாங்கங்க, அவங்க செஞ்சது தப்பா கரெக்டான அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் சொல்லுவாங்கங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒன்று கேப்டன் மேலேயே கார்னர் பண்ணீங்க, இப்போ அந்நியார் மேலே டார்கெட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், 1990 அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுங்க, 1990 அவங்க இன்னும் பொது சேவை செய்ய தானே செஞ்சார் கேப்டனு. அவங்க நினச்சிருந்தா நீங்கள் நிப்பாட்டியிருக்கலாமே, நீங்கள் ஏன் நம்ம சம்பாத்தியம் பண்ணுற காசை வெளியில் ஏன் கொடுக்குறீங்க, மக்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு அவங்க நிப்பாட்டியிருக்கலாமே, அவங்க நிப்பாட்டலையே. கரெக்ட் சார். இதெல்லாம் வந்து இப்போ நரம்பில்லாத நாக்கு, 4 பேசும், அதுக்காக நம்ம உட்காந்துட்டு கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ அந்த அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு கொண்டு போகணும்ல. ஓகேங்க. இவன் சும்மா உட்காந்துட்டு 4 ரூமில் உட்காந்துட்டு மைக்கை போட்டு கேமரா வந்தோன்னு என்ன வேணாலும் பேசிடுறதா? அது தப்பு தானே? நீங்கள் கரெக்ட். ஏங்க, அவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துருக்காங்கங்க, 4 வருஷம் அவரை வந்து பார்த்துருக்காங்கங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு வாரம் நம்ம உடம்பு சரியில்லைனா நம்ம வீட்டில் உள்ளவங்க பார்க்கறது எவ்வளோ கஷ்டம், அது அதை அதை அனுபவிச்சா தாங்க தெரியும். ஓகே. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு போனோம்னா அதெல்லாம் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து தப்பு. அது உண்மையில் என்ன நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த மைக்கை போட்டு 4 லைட்டாக போட்டு பேசிட்டு போயிடலாமா? அதெல்லாம் தப்பு இல்லை. ஓகேங்க சார். சார், இப்போது வந்து இந்த இன்டர்வியூக்காக நாங்கள் பேசினப்போ கூட ஒரு ஷூட்லேருந்து தான் வந்தீங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்லேயும் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டின் உங்கள் பதில் சொல்ல நீங்கள் தான் கரெக்டான ஆள். கலைஞர் 100 ஆண்டு விழா என்ன சார் ஆச்சு, எதனால் இவ்வளோ ஒரு நிறையா ஒரு குறைபாடுகள் அதில்? அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டு கேப்டன் வீட்டுக்கு வர்றாங்கன்னு, அதுக்கு காரணம் அந்த கலைஞர் 100 ஆண்டு விழா தான். அந்த 100 ஆண்டு விழா இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ இதுவங்க கூட இன்னும் லேட்டாக தான் வந்திருப்பாங்க. அந்த 100 ஆண்டு விழாவுக்கு வந்தவங்க இங்கே வந்துட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்கே வந்துட்டு அங்கே போனவங்களும் இருக்காங்க. அது தப்பு சொல்லக்கூடாது, அவங்களுடைய வேலைகள் எப்படி, அவங்க அமெரிக்காவிலையும் போய் வெளிநாட்டிலையும் போய் அந்த அளவுக்கு வேலைகள்லாம் நல்ல வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, அது விடுங்க. அப்போ இது பிளான்டா இல்லை அமைஞ்சதுன்னு சொல்கிறீங்களா? அதுவாக இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இதை இன்னும் கூட தள்ளி வச்சுருந்துருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன், ஒரு நடிகர், இந்தியாவின் தலை சிறந்த குடிமகன், ஜனாதிபதி கையில் அவார்டு வாங்கினவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அப்போது அரசு தாமாகவே முன் வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போட்டிருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது. அவசர கதையில் எல்லாருமே சொன்னாங்க கூட்டம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி, அது என்ன என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேப்டனால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஊண்டிங் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தலைவர் இப்போ தானே இறந்துருக்கிறார், நம்ம போய் இந்த நிகழ்ச்சிக்கு போகணுமான்னு நினைப்பாங்க. ஸோ இதேமாதிரி நிறைய பேர் நினச்சிருக்கலாம்.
சார், அப்போ வந்து அஜித் விஜய் இவங்க வராததுக்கான காரணம் வந்து இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி நான் சொல்ல வரல. அது அது ஆயிரம் காரணங்கள் இருக்கும், ஆயிரம் காரணங்கள் இருக்கும். ஒரு காரணங்கள் இந்த மாதிரி இருக்கலாம்னு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்க சார். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அது தாமாவே முன் வந்து இவங்க வந்து அந்த தேதியை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்துருக்கலாம், தள்ளி வச்சுருந்துருக்கலாம். அது வந்து சார் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ரீசன் முன் வச்சிங்களேன். அதே மாதிரி இன்னொரு சில காரணங்கள் சொல்கிறாங்க, விஜய் அஜித்தை வந்து முறையாக வந்து அழைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாதுங்க, அது முறையாக அழைச்சாங்களோ அழைக்கலையோ அது நமக்கு தெரியாது. அது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள், அது நமக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கலைஞர் நூற்றாண்டு விழா வந்துட்டு இப்போ நான் பத்திரிகையில் படித்தது, உங்களுடைய ஊடகம் மூலமாக பார்த்தது சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நாலேஜுக்கு எஸ்எஸ்சி அவர்கள் ஒரு அருமையான பதிவு ஒன்று சொல்லியிருந்தார். என்ன பதிவு சொல்லியிருந்தார்னா, மக்கள் தாமாக வந்து மரியாதை செலுத்தியதனால் அரசு தானாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்தியதுன்னார். ஓகே. திரு எஸ்எஸ்சி அவர்கள் அருமையான ஒரு வழக்கம் ஒரு பதிவு போட்டிருந்தார், நேற்றுக்கோ நேற்றுக்கு முந்தின நாளில் போட்டிருந்தார். அபரிவிதமாக மக்கள் வந்து தானாக வந்து மரியாதை செலுத்தியதனால் அரசு தாமாக முன் வந்து அந்த மரியாதையை செலுத்தியது அப்படின்னு. புரியுதுங்களா? அதனால் வந்து அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை வந்து அவருக்கு கொஞ்ச நாள் தள்ளி கூட வச்சுருந்துருக்கலாம். இது இன்னொரு பதிவு நான் அந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் வந்து கலைஞர் அவருடைய கதை வசனத்தில் எனக்கு ரெண்டு படம் வாய்ப்பு வந்தது. ஒன்று பொன்னர் சங்கர், இன்னொன்று வந்து பெண் சிங்கம். பொன்னர் சங்கர் வந்து திரு தியாகராஜன் நம்ம பிரசாந்த் சாரோட அப்பா டைரக்ஷனு, பிரசாந்த் சார் டபுள் ஆக்ஷனு. பெண் சிங்கம் வந்து பாலின்னு ஒரு டைரக்டர், உதயகரன் ஒரு தெலுங்கு நடிகர் ஹீரோ. எனக்கு இதில் வாய்ப்பு வந்துச்சு. நான் அப்போ வந்து கேப்டன்கிட்ட கேட்குறேன், ஏன்னா நம்ம வெறும் நடிகராக மட்டும் கிடையாது, அரசியலில் இருக்கோம், ஒரு கட்சி சார்பாக இருக்கிறோம். இப்போ கேப்டன் இருக்கிறாரு ஆஃபீஸில், நான் போய் கேட்குறேன் கேப்டன்கிட்ட, கேப்டன் இந்த மாதிரி எனக்கு கலைஞர் கதை வசனத்தில் ரெண்டு படம் வாய்ப்பு வந்திருக்கு, நான் நடிக்க போகலாமா அப்படின்னு. அப்படி பார்த்தாரு. அவன் அவருடைய வசனத்தை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அலையிறான். ஏன் போகலாமான்னு கேட்குறேன். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பராசக்தி மனோகரெல்லாம் வசனம் பேசி தான் வாய்ப்பு வாங்கி நாங்கள் நடிக்க ஆரம்பித்தோம். அப்படி இருந்த நான் வந்து அவருடைய படம் ரெண்டு படம் கதை வசனத்தில் நான் பேசியிருக்கேன், நீ நடிக்க போகலான்னு கேட்குற, தொழில் வேறு அரசியல் வேறு, அதுவும் அவருடைய கலைஞர் கதை வசனம், நாளைக்கு உன்னுடைய வரலாற்றில் அது பதிவாகும், கலைஞருடைய கதை வசனத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம் ஐயா, நடிங்க அப்படின்னாரு. எந்த தலைவரும் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. இதனால தான் அவரை நாங்கள் வந்து உயர்ந்த மனிதன் சொல்கிறோம், இந்த குணத்தினால தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே. வேற ஒருத்தர் அரசியல் தலைவர், வேற ஒருத்தர் தான், அதெல்லாம் போகாத, அங்கே எதுக்கு போனோம் அப்படிம்பாங்க. பட் அவர் அப்படி சொல்லலையே சார். ஒரு மாதிரி ரொம்பவே மீண்டும் ஒரு விஷயம் வந்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் கேட்ட மாதிரி இருந்தது. இதே மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் உங்களுக்கும் அவருக்கும் நடந்தது, இல்லை நீங்கள் பார்த்து நடந்த மாதிரியான நிகழ்வு யாருக்கும் சொல்லாடுறது? என்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசினார்னா முக்கால் மணி நேரம் 50 நிமிஷம் சினிமா பற்றி தான் பேசுவார். ஓகே. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அரசியல் பேசுவார். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சினிமாவை லவ் பண்ணவர். என்கிட்ட சொல்லுவார், நான் நைட்டு தூக்கம் வராது, 3 மணிக்கு தான் படுப்பேன். அவன் நான் கேட்பேன், அது வரைக்கும் என்ன கேப்டன் பண்ணுவீங்கன்னு. எல்லா லாங்குவேஜ் படத்தையும் நான் பார்ப்பேன், ஒரு லாங்குவேஜ் படத்தையும் நான் விட மாட்டேன், எல்லா லாங்குவேஜ் படத்தையும் பார்ப்பேன். அதே மாதிரி சினிமாவில் வந்து மரியாதையும் எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்சி சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, சேரில் உட்காந்தாலும் எந்திரிச்சு நின்று, டாக்டர் சார் சொல்லுங்கள் சார். ஓகே. இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆனதுக்கப்புறம் 29 MLA அவர் கையில் இருக்கு, அரசியலில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு, எந்திரிச்சு நின்று டாக்டர் சார் சொல்லுங்க சார். அதே மாதிரி ராமநாராயண சார் ஃபோன் பண்ணாலும் எந்திரிச்சு நின்று பேசுவார், அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாரு. என்னுடைய பிரதர்லாம் வந்து கனடாவில் பெரிய டைரக்டர் பிசி சேகர்னு, அவர் ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டார் எக்ஸாக்டாக ஒரு 5-6 இயர்ஸ் பேக். இப்போ நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, நான் கேப்டன் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், அவர் ஃபோன் பண்ணுறாரு, நான் அப்புறம் பேசுகிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன், நான் மெதுவாக சொல்கிறேன், கேப்டன் எழுத்தால் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னோடனே கேப்டன் கேட்குறாரு, பேசுங்க, ஏன் கட் பண்ணுறீங்கன்னு பேசுங்க அப்படின்னாரு. நான் கேப்டன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கேப்டன் கேட்குறாரு, யார் அப்படிங்கிறாரு. என் பிரதர்ங்களே ஒய்ஃபோட தம்பி, கனடாவில் பெரிய டைரக்டர், இப்போ ஸ்டேட் அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு அப்படின்னு. கொடுங்க கொடுங்க, நீங்கள் டைரக்டர் பேசுகிறாரு, கொடுங்க நீங்கள் சார். டைரக்டர் சார் வணக்கம் சார், நான் விஜயகாந்த் பேசுகிறேன் சார். சார் வாழ்த்துக்கள் சார், இது இப்போ தான் சொன்னார் சார், சொல்லணும். அவர் சாருன்னு சொல்கிறார், என்ன கூட அவர் 15 வயசு 17 வயசு கம்மி. ஓகே.
அவரை விட நிச்சயமாக 30 வயசு கம்மியாக இருப்பார். ஆனால் அந்த சார்னு ஒரு மரியாதை கொடுக்குறாரு சினிமாவில். உண்மையிலே சொல்கிறேங்க, அவரை மாதிரி சினிமாவை நேசித்தவங்களும் கிடையாது, அவரை மாதிரி மக்களை நேசித்தவங்களும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் எந்த ஒரு சினிமா நடிகருக்கும் கிடைக்காது, எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடைக்காது. இப்போ வந்துட்டு கல்வி பயிலகம் ஊக்கத்தொகை அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இனிமேல் நான் எப்போதும் நான் வந்து ஒரு பெட்டு வைப்பேன், இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா நான் அந்த மீசை எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.